இன்னைக்கு இந்த ட்ராமாவுடைய 5th எபிசோட் தான் பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல ஹீரோவே ஹீரோயினை கூட்டிட்டு வந்து அவரோட வீட்டுல தங்க வைக்கிறாரு. அண்ட் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கறத இன்னைக்கான எபிசோட்ல பாத்திரலாம். ஹீரோயின் ஃப்ரெஷ் அப் ஆகிறதுக்காக ஹீரோ பாத்ரூம்ல அதுக்கான எல்லா விஷயத்தையும் பண்ணி வச்சுட்டு கரெக்டா அவரு பாத்ரூம்ல இருந்து வெளியே வரும்போது ஸ்லிப் ஆகி அங்க உட்காந்து இருந்த ஹீரோயின் மேல விழ போறாரு. அப்போ கரெக்டா ஹீரோயின் ஹீரோ பிடிச்சிடறாங்க. ஹீரோக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் லிக்ஸிய இவ்வளவு க்ளோஸா பாக்குறது. இதனால கொஞ்ச நேரம் அப்படியே பாத்துட்டு இருக்காங்க. லிக்ஸி ஹீரோவை தள்ளி விட்டுட்டு உனக்கு என்னாச்சு அப்படின்னு கையை பிடிச்சி பாக்குறாங்க. அம்மா உன் கண்ணு என்னாச்சு இவ்வளவு சவுந்து போயிருக்கு அப்படின்னு கைய வைக்கிறாங்க. ஹீரோக்கு ஹீரோயினா இவ்வளவு க்ளோஸா பார்த்ததுனாலதான் கண்ணெல்லாம் செவந்து போயிருக்கு. ஹீரோவும் அதெல்லாம் வீடு அப்படின்ட்டு இங்க பாரு லிக்ஸி நீ குளிக்கிறதுக்காக இந்த டவல்லாம் எடுத்து வச்சிருக்கேன், இதுதான் ஷாம்பு இதுதான் சோப்பு அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. ஹீரோயினும் குளிச்சு முடிச்சுட்டு டிரஸ் இல்லாதனால டவலோட ஹீரோவை பாக்குறதுக்கு வராங்க. கரெக்டா ஹீரோ டோர் திறக்கும் போது ஹீரோயினோட டவல் கீழே விழுந்துருது. ஹீரோயினும் உட்காந்துக்கிறாங்க. ஹீரோவும் ஏ லிக்ஸி இப்படியா வருவ அப்படின்னு திட்டிட்டு உடனே உன் பெட்டுக்கு போ அப்படிங்கிறாரு. லிக்ஸி டவல் எடுத்து ஹீரோவோட மூஞ்சில போட்டுட்டு அங்கிருந்து பெட்டுக்குள்ள ஒளிஞ்சுக்கிறாங்க. ஏ லிக்ஸி உனக்கு என்ன பைத்தியமா, டவல் கீழே விழுந்தா காலையா மறப்ப அப்படிங்கிறாரு. ஆமா எங்க ஒரு வழக்கத்தபடி எங்களோட காலை பாய்ஸ்க்கு காட்டக்கூடாது, அதுவும் நமக்குதான் முழுசாவே கல்யாணம் ஆகல, அதனாலதான் என்னோட காலை மறைச்சேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் ஹீரோக்கே புரிய வருது. சரி லிக்ஸி இங்க பாரு இதுதான் நைட் டிரஸ் இங்க எல்லாருமே தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த டிரெஸ்ஸை போட்டுட்டு தான் தூங்குவாங்க, இந்தா இதை வச்சுக்கோ இதை போட்டுட்டு தூங்கு அப்படின்ட்டு அதை கொடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. ஹீரோயின் டிரெஸ் எல்லாம் போட்டுட்டு தூங்குறதுக்கு ட்ரை பண்றாங்க. ஆனா அவங்களுக்கு தூக்கமே வரல. ஏன்னா அவங்க காட்டுக்குள்ள அமைதியா தூங்கி பழகிட்டு சிட்டிக்குள்ள இருக்கிற பக்கத்து வீட்டுக்காரங்க பேசுறது ரோட்ல போற கார் சவுண்ட் எல்லாமே அவங்களுக்கு ஷார்ப்பா கேக்குறதுனால அவங்களால தூங்க முடியாம கத்துறாங்க. மிக்சி கத்தும் போது அந்த ரூம் குள்ள இருக்கிற லைட் எல்லாமே ஆன் ஆகுது. இதை பார்த்த உடனே எனக்கு ஏதோ பவர் வந்துருச்சு அப்படின்னு ஹீரோட ரூம் ஓடி போய் ஹீரோ தூங்கிட்டு இருந்ததையும் கெடுத்து எக்கோ இங்க பாத்தியா எனக்கு புது பவர் கிடைச்சிருக்கு அப்படின்னு ஆ ஊ அப்படின்னு கத்திட்டு இருக்காங்க. அப்போ அந்த ரூம் குள்ள இருக்கிற லைட் எல்லாமே அணைஞ்சு அணைஞ்சு எரியுது. ஏ மிக்சி கொஞ்சம் அமைதியா இருக்கியா அப்படின்னு சொன்ன உடனே லைட் எல்லாம் அணைஞ்சு எரியுது. இதை பார்த்த ஹீரோயின் உனக்கும் இந்த பவர் இருக்குதா அப்படின்னு கேட்கும் போது ஏ லிக்ஸி அதெல்லாம் ஒண்ணு கிடையாது, இது சவுண்ட் கண்ட்ரோலர் அப்படின்னு சொல்லி புரிய வைக்கிறாரு. நீ போய் முதல்ல தூங்கு அப்படிங்கிறாரு. ஆனா அதுக்கு வந்து லிக்ஸி என்னால இங்க தூங்க முடியல எங்கேயாவது வெளியே கூட்டு போ அப்படிங்கிறாங்க. இந்த நேரத்திலேயே அப்படின்னு தலைமையில கை வச்சுட்டு சரி வந்து தொலை அப்படின்னு கார்ல ஏத்திட்டு அவர் கூட்டிட்டு போறாரு. காருக்குள்ள இருக்கிற லிக்ஸி சும்மா இல்லாம ஆமா அது என்ன அங்க போலாம் இங்க போலாம் அப்படின்னு ஹீரோ தொலை பண்ணிட்டே இருக்காங்க. ஹீரோவும் அங்க இருக்கிற விஷயத்தெல்லாம் சுத்தி காமிச்சிட்டு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு கரெக்டா வீட்டுக்கு வராங்க. அப்போ ஹீரோயின் ரூம் குள்ள வந்த உடனே ஹீரோ கிட்ட இங்க இருக்கிற மனுஷங்க இங்க இருக்கிற சாப்பாடு அப்படின்னு எனக்கு எல்லாமே பிடிச்சிருக்கு அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கும் போது ஹீரோ கேக்குறாரு அப்ப நீ இங்கே இருந்துருவியான்னு கேக்குறாரு. இந்த உலகம் எனக்கு பிடிச்சிருக்கு ஆனா இந்த உலகத்துல என்னோட ஃபேமிலி இல்லையே, நான் என்னோட ஊருக்கு திரும்பி போய் தான் ஆகணும் அப்படிங்கிறாங்க. அப்ப அதுக்கு ஹீரோ என்ன சொல்றாருன்னா உன்னோட கல்ல உங்ககிட்ட கொடுத்தா நீ போயிருவியா அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு ஹீரோயின் கல் மட்டும் இல்ல உன்னையும் சேர்த்துதான் கூட்டிட்டு போவேன், நீதான் என்னோட ஆளாச்சு அப்படிங்கிறாங்க. அதுக்கு ஹீரோ பொறுமையா ஹீரோயின் கிட்ட இங்க பாரு லெக்ஸி இந்த உலகத்துல எனக்கு ஏகப்பட்ட எதிரிங்க இருக்காங்க, அவங்க கிட்ட இருந்து நிறைய பேர்த்த நான் காப்பாத்திட்டு இருக்கேன், இதுல நீயும் சேர்ந்துட்ட அப்படின்னா எல்லாரையுமே என்னால பாதுகாக்க முடியாது, அதனால தான் சொல்றேன் எல்லா பிரச்சனையும் முடிச்சுட்டு நானே அங்க வந்துடுறேன் நீ முதல்ல போ அப்படிங்கிறாரு. ஆனா ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா எனக்கு புரியுது கோ, அப்ப நீ கிராமத்துக்கு போயிடுறியா அப்படின்னு கேக்குறாரு. இல்ல நீ பலவீனமான பையன் அப்படின்னு சொன்னேன், அதனாலதான் உன்னை பாத்துக்கிறதுக்காக கடவுளே என்ன அனுப்பி வச்சிருக்காரு போல, நான் உன்னை நல்லா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோவும் தலைமையில கை வச்சுட்டு ஐயோ அப்படிங்கிறாரு. அப்படியே காலையில விடியுது ஃப்ரெண்டு பொண்ணு வீட்டுக்குள்ள வராங்க. வீடு அலங்கோலமா இருக்கிறத பார்த்த உடனே யார் இப்படிலாம் பண்ணது அப்படின்னு பாத்துட்டு இருக்கும் போது கரெக்டா ஹீரோயின் கிச்சன்ல இருந்து நூடுல்ஸ் சாப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஃப்ரெண்டு பொண்ணு நேரா ஹீரோயின் கிட்ட போய் ஆமா இதெல்லாம் நீ தான் பண்ணியா அப்படின்னு கேட்கும் போது ஹீரோயின் எதையுமே கேட்காம நூடுல்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. என்ன நீ அப்படின்னு அவங்க கிட்ட இருந்த நூடுல்ஸ் புடுங்கி வச்சுட்டு ஆமா நீ எங்க இருந்து வந்த எதுக்காக இங்க வந்த ஹீரோவை எதுக்காக தொல்லை பண்ற அப்படின்னு பல கேள்விகளை அடிக்கிட்டு போறாங்க. ஹீரோயினுக்கு இது எதுவுமே புரியல, ஆனா நூடுல்ஸ் புடுங்கி வச்சதுனால செம்ம காண்டா வராங்க. இதனால ஹீரோயின் ஃப்ரெண்டு பொண்ண கழுத்தோட பிடிச்சி தூக்குறாங்க. பார்த்தா அங்கிருந்து ஒரு குதிர பொம்மைக்கு மேல ஃப்ரெண்டு பொண்ண உட்கார வச்சு அவங்களோட கை கல்லாம் கட்டி வாயெல்லாம் டேப் சுத்தி வச்சிருக்காங்க. அப்படியே இங்க கட் பண்ணா ஹீரோ எழுந்து கீழே வராரு. அப்போ ஹீரோயின் நூடுல்ஸ் சாப்பிட்டு இருக்கிறத பார்த்து ஆமா நூடுல்ஸ் செய்யறதுக்கு தண்ணி எங்க இருந்து எடுத்த அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு ஹீரோயின் மீன் தொட்டியில இருக்கிற தண்ணி எடுத்தேன் அப்படிங்கிறாங்க. ஹீரோ தலைமையில கையை வச்சுட்டு இவ்வளவு வச்சுட்டு என்ன பண்றதுனே தெரியலையே அப்படின்னு முழிச்சிட்டு இருக்காரு. இங்க பாரு லிக்ஸி இப்படிதான் நூடுல்ஸ் செய்யணும் அப்படின்னு ஹீரோ கத்து கொடுத்துட்டு இருக்காரு. அப்போன்னு பார்த்து ஃப்ரெண்டு பொண்ணு அந்த குதிரையிலிருந்து எப்படியே தப்பிச்சு கீழே வந்து ஹீரோ கிட்ட வராங்க. இதை பார்த்த உடனே ஹீரோ ஷாக் ஆகுறாரு. லிக்ஸி என்ன பண்ணி வச்சிருக்கிற, இவன் என்னோட ஃப்ரெண்டு அனிமல் கிடையாது இப்படி கட்டி வச்சிருக்கிற அப்படின்னு அந்த கட்டு எல்லாமே அவுத்து விட்டு இருக்காரு. ஃப்ரெண்டு பொண்ணுக்கு கோவம் வந்து ஹீரோவை பிடிச்சி கத்திட்டு இருக்காங்க. ஹீரோ அவளை சமாதானப்படுத்தி ஒரு ரூம் குள்ள கூட்டிட்டு வந்து பேசுறாரு. ஹீரோ ஃப்ரெண்டு பொண்ணு கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க. ஹீரோயின் எங்க இருந்து வந்தாங்க அவங்களோட ஹிஸ்டரி எல்லாத்தையுமே
சொல்றாரு. ஃப்ரெண்ட் பொண்ணுக்கு ஹீரோ சொன்னதுல நம்பிக்கையே இல்ல. ஆனா ஹீரோ என்ன சொல்றாருன்னா, இந்த கல்லுக்கோசரம் தான் அவங்க இருக்கிறா, அந்த கல்ல நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா அவளோட இடத்துக்கே அவ போயிருவா. உடனே அந்த பொண்ணு, என்ன விளையாடுறியா, அந்த கல் எவ்வளவு மதிப்பு தெரியுமா, வேணா ஹீரோயினையும் இங்கே தங்க வச்சிடலாம் அப்படிங்கிறாங்க. ஆனா ஹீரோ அவங்க கிட்ட என்ன சொல்றாருன்னா, இல்ல உனக்கு புரியல, அந்த கிராமத்துல இருக்கிற எல்லாருக்கிட்டயுமே பவர் இருக்குது, அவங்களுக்கு மெமரி பவர் அதிகம், அது மட்டும் இல்லாம அவங்க பொய்யே சொல்ல மாட்டாங்க, கல்லுக்கோசரம் அந்த கிராமத்தோட சண்டை போட்டோம்னா நமக்கு சாவு கன்ஃபார்ம், அவ்வளவு பவர் இருக்குது அவங்க கிட்ட அப்படிங்கிறாரு. அப்படியே இங்க கட் பண்ணி கீழே காமிக்கிறாங்க, ரென் கதவு தட்டிட்டு இருக்கான். அப்ப ஹீரோயின் ரென்ன ஜன்னல் வழியா பாக்குறாங்க. ரென் லிக்ஸி கிட்ட, லிக்ஸி கதவு தர அப்படிங்கிறாரு. தோ திறக்கிறேன் அப்படின்ட்டு கதவு பிடிச்சி இழுக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு கதவு எப்படி ஓபன் பண்றது அப்படின்னு தெரியாதனால கதவோட புடிய அப்படியே புடுங்கிட்டு வந்து ஜன்னல் வழியா காமிச்சு இதை ஓபன் பண்ணிட்டேன் அப்படின்னு ரென் கிட்ட காமிக்கிறாங்க. ரென் அதை பார்த்த உடனே, யாராவ அப்படின்னு பாத்துட்டு இருக்காரு. இல்ல லிக்ஸி, நீ இன்னும் திறக்கல அப்படின்ன உடனே ஹீரோயின் மறுபடியும் திறக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. ஆனா திறக்க முடியாதனால லிக்ஸி என்ன பண்றாங்கன்னா, ரென் கொஞ்சம் தள்ளி போ அப்படின்ட்டு ஹீரோயின் 4 ஸ்டெப் பின்னாடி போய் அவங்களோட ஃபுல் பவரையும் கொண்டு வந்து அந்த கதவை உடச்சு கீழே தள்ளுறாங்க. வெளியே இதை பார்த்துட்டு இருந்த ரென் என்ன சொல்றதுன்னு தெரியாம சூப்பர் லிக்ஸி அப்படிங்கிறாரு. இந்த சத்தம் கேட்டு மேல இருந்து ஹீரோவும் ஃப்ரெண்டு பொண்ணும் வராங்க. உடஞ்சு கிடந்த கதவை பார்த்து, என்னடா நடக்குதுங்க அப்படின்னு கேக்குறாரு. ஹீரோயின் உடனே ஹீரோவை பார்த்து, கோ இங்க பாத்தியா, நான் சூப்பர் கேலாம் ரென் சொன்னா அப்படின்னு சொல்றாங்க. என் பொறுமையை ரொம்ப சோதிக்கிறீங்கடா அப்படின்னு கடுப்பு எல்லாத்தையும் உள்ளே மறைச்சு வச்சுட்டு சிரிக்கிறாரு. உடனே ரென், நான் காலையில ராசி படனை பார்த்தேன், இன்னைக்கு நான் நிறைய அதிசயமான விஷயங்கள்லாம் பார்ப்பேன் அப்படின்னு எழுதிருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கூடவே ஒரு ஸ்லிப் மாதிரி ஒன்னு எடுத்து ஹீரோ முன்னாடி காமிச்சு, இதுவரை ஸ்லிப் கிடையாது, நவ கிரகங்களோட சக்திய ஒன்னா இதுல கொண்டு வந்திருக்கேன் அப்படின்ட்டு ஹீரோவோட மூஞ்சிலேயே ஒட்டிடுறாரு. இது வரைக்கும் பொறுத்துட்டு இருந்த ஹீரோ இதுக்கு மேல முடியாதுடான்னு ரென்ன தர தரன்னு கீழே இழுத்துட்டு போய், இங்க பாரு இதுக்கு மேல இந்த வீட்டுக்கு வரவே கூடாது அப்படின்னு சொல்றாரு. ஆனா ரென், இல்ல லிக்ஸி என்னோட வேலைக்கு தேவைப்படுறா, அவகிட்ட நான் பேசணும், உள்ள விடு அப்படின்னு சொல்றாரு. கூடவே அவ என்கிட்ட ஏதோ ஸ்டார் கல்லு பத்தி சொன்னா, அதை பத்தியும் நான் கேட்கணும் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ, அடி பாவி எல்லாத்தையும் சொல்லிட்டே அப்படின்னு நினைச்சிட்டு, இங்க பாரு அவ ஒரு கிராமத்துல இருந்து வந்திருக்கா, அவளுக்கு இங்க இருக்கிற விஷயத்த பத்தி எதுவுமே தெரியாது, அவகிட்ட நெருங்கி வரணும்னு நினைச்சா உன்னை கொண்டுடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து அவனை துரத்தி விடுறாரு. இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும் போது கரெக்டா ஹீரோயின் ஹீரோ பார்த்து, ஏ கோ இங்க பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு வாய் ஒரு மாதிரி வச்சுட்டு ஹீரோ கிட்ட வராங்க. சோ என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஹீரோ பொண்ணு கிட்ட அவங்க போட்டுக்கிற மாதிரி லிப்டிக்கு கேட்டு ஹீரோயினும் அவங்களோட வாயில அப்பிக்கிட்டு ஹீரோ முன்னாடி வராங்க. கோ இங்க பாத்தியா எப்படி இருக்கு அப்படின்னு கேட்கும் போது, கன்றாவியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மூஞ்சிலே கை வச்சு தள்ளி விடுறாரு. அப்போ ஹீரோவோட கையில ஹீரோயினோட லிப்ஸ்டிக் ஒட்டிக்குது. இதை பார்த்த ஹீரோயின் என்ன நினைச்சாங்களோ, ஹீரோவோட மூஞ்சி ஃபுல்லாவுமே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்ன லிக்ஸி பண்ற, கொஞ்சம் அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள உள்ள இழுத்துட்டு போறாங்க. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த ஃப்ரெண்டு பொண்ணு கொஞ்சம் சோகமாகறாங்க. அப்படியே இங்க கட் பண்ணா ஹீரோ ஹீரோயினை ஷாப்பிங் கூட்டு போறாரு. ஹீரோயினை ஒரு இடத்துல நிக்க வச்சுட்டு, நீ இங்கேயே இரு, நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துற அப்படின்னு அவர் கிளம்பிடுறாரு. ஆனா ஹீரோயின் அங்க சும்மா இல்லாம எங்கெல்லாம் தோணுதோ அங்கெல்லாம் போய் விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்ப ஒரு முடிவெட்டுறவன் ஹீரோயினை பார்த்த உடனே, மேடம் மேடம் நீங்க பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கீங்க, ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் குறையுது, உங்க முடியை மட்டும் வெட்டிக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப அழகா இருப்பீங்க அப்படின்னு கூட்டிட்டு போய் ஹீரோயினுக்கு முடிய அழகா கட் பண்ணி விடுறாங்க. முடிவெட்டினதுக்கு அப்புறம் ஹீரோயின் கண்ணாடியில பாக்குறாங்க, எனக்கு இது ரொம்பவும் பிடிச்சிருக்கு அப்படின்னு அந்த கடை விட்டு வெளியே ஓடுறாங்க. அப்போ முடிவெட்டுறவன் ஹீரோயினை புடிச்சிட்டு, மேடம் மேடம் முடிவெடுத்துக்கு காசு கொடுங்க மேடம் அப்படின்னு கேக்குறான். காசா அப்படின்னா என்ன, எங்கிட்ட இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. இவங்க அந்த கடையிலிருந்து வெளியே ஓடி வந்துட்டு இருக்கும் போது ஹீரோவும் அப்படியே கரெக்டா வந்துட்டு இருக்கும் போது ரெண்டு பேருமே இடிச்சுக்கிறாங்க. ஹீரோயின் மாடனா இருக்கிறத பார்த்து ஹீரோ அந்த இடத்துலயே பிளாட் ஆயிடறாரு. கொஞ்ச நேரம் ஹீரோயினா அப்படியே பாத்துட்டு இருக்காரு. கோ இங்க பாத்தியா நான் முடி கட் பண்ணிட்டேன், இது நல்லா இருக்கா அப்படின்னு ஹீரோயின் கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோ சிரிச்சுக்கிட்டே நல்லா இருக்கு அப்படின்னு அங்கிருந்து கிளம்புறாங்க. அப்போ அந்த முடி வெட்டி விட்டவன், சார் முடி வெட்டது காசு கொடுத்துட்டு போங்க சார் அப்படின்னு கேக்குறான். சரி எவ்வளவு ஆச்சு அப்படின்னு ஹீரோ கேட்கும் போது 8500 சார் அப்படின்னு சொல்றான். ஹீரோவே பெரிய ஃப்ராடு, சோ இவர்கிட்ட ஏமாத்த முடியுமா? ஹீரோ அவங்கிட்ட, லாஸ்டா நான் ஒரு தடவை கேக்குறேன், உண்மையான விலை எவ்வளோ அப்படின்னு கேட்கும் போது 4000 சார் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா அதை பே பண்ணிட்டு ஹீரோயினுக்கு இன்னர் எடுக்கிறதுக்காக போறாங்க. ஹீரோவும் அங்கிருந்த சேல் கேலும் ஹீரோயினுக்கு இந்த சைஸ் தான் கரெக்டா இருக்கும் அப்படின்ட்டு பயங்கரமா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோவும் ஹீரோயினுக்காக ஒரு சைஸ் எடுத்து கொடுத்து, இந்தா இதை போட்டுட்டு வா அப்படின்னு கொடுக்குறாரு. ஆனா ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா அங்கேயே ட்ரெஸ்ஸை கழட்டுறாங்க. ஏ என்ன பண்ற, இங்கெல்லாம் மாத்த கூடாது அப்படின்னு ட்ரெஸ்ஸிங் ரூம்குள்ள விட்டுட்டு வந்துறாரு. ஹீரோயினும் நிறைய ட்ரெஸ் போட்டு காமிக்கிறாங்க. ஆனா ஹீரோ, இல்ல வேற 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 அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலா ஹீரோயின் ஒரு ட்ரெஸ்ஸையும் பேண்டையும் போட்டுட்டு கவர் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறமா தான் இப்ப ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை சாப்பிடறதுக்கு கூட்டிட்டு போறாரு. ஹீரோயினுக்கு காசுனா என்ன அப்படிங்கறத பத்தி சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. சோ ஹீரோயினுக்கு தான் மெமரி பவர் அதிகமாச்சு, அதனால ஹீரோ சொல்றது எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோ வாங்கி கொடுத்தது எல்லாத்தையுமே வாயில போட்டு அமைக்கிட்டு இருக்காங்க. அடுத்து ஹீரோயினுக்கு ஷூ எடுக்கிறதுக்காக போறாங்க. அங்க இருக்கிறவங்க எல்லாருமே லிக்ஸி கிட்ட நிறைய ஷூ எடுத்து காமிக்கிறாங்க. ஆனா லிக்ஸிக்கு எந்த ஷூவுமே பிடிக்கல. அங்க இருந்த ஒரு சேல்கள், இவங்க ஷூ எடுக்க வந்த மாதிரியே தெரியல, அவங்க கிட்ட காசு இருக்கா இல்லையான்னு கூட தெரியல அப்படின்னு ஹீரோ இருக்கிறது தெரியாம பேசிட்டு இருக்காங்க. இவங்க பேசுற
இருந்து ஹீரோவோட காதுக்கு விழுந்துருது. அதனால ஹீரோ என்ன சொல்றாருன்னா, இங்க பாருங்க லிக்ஸிக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஷூவை எடுத்து காமிச்சிட்டீங்கன்னா இங்க இருக்கிற எல்லா ஷூக்குமே நான் பே பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. சோ எல்லாருமே ஹீரோயின் கிட்ட நிறைய ஷூவை எடுத்துட்டு வந்து காமிக்கிறாங்க. அப்ப ஹீரோயின் காலை காமிக்காம என்னோட காலை பாக்காத கோ அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மறைக்கிறாங்க. ஒரு பக்கம் ஹீரோயின் பண்றது எல்லாத்தையுமே பார்த்து ஹீரோ சிரிச்சிட்டு இருக்காரு. ஹீரோயின் கிட்ட ஷூவை போட்டு பாருங்க அப்படின்னு கொடுக்கும் போது உடனே லிக்ஸி ஹீரோவை பார்த்து ஏதோ ட்ரெஸ் மாத்தணும் வெளியே போய் நில்லு அப்படிங்கிற மாதிரி நான் ஷூவை மாத்தணும் நீ கொஞ்ச நேரம் வெளியே இருக்கிறியா அப்படின்னு சொல்றாங்க. என் வாழ்க்கையில மட்டும் ஏண்டா அப்படி நடக்குது அப்படின்னு ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டே வெளியே போய் நிக்கிறாரு. ஹீரோயின் ஷூவை மாத்துறத வெளியே நின்று ஹீரோ பார்த்து சிரிச்சிட்டு இருக்காரு. அப்போன்னு பார்த்து அந்த இடத்துக்கு ரவுடி பொண்ணு வந்துடுறா. லிக்ஸி கூட நான் இருக்கிறது தெரிஞ்சா லிக்ஸிக்கு தான் ப்ராப்ளம் அப்படின்ட்டு அங்கிருந்து ஹீரோ கிளம்பிடுறாரு. லிக்ஸியும் அவங்களுக்கு பொருத்தமான ஒரு ஷூவை பார்த்து அதை போட்டுக்கிட்டு வழக்கம் போல கடையை விட்டு ஓடி வராங்க. அங்க இருந்தவங்க ஹீரோயினை பிடிச்சி வச்சுட்டு மேம் நீங்க வாங்கின ஷூ 5000 அது கொடுத்துட்டு போங்க மேம் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோ முடி வெட்டுறவங்க கிட்ட கேட்டிருப்பான்ல அதே மாதிரி ஹீரோயின் அவங்க கிட்ட நான் லாஸ்ட் டைமா கேக்குறேன் இதுக்கான உண்மையான விலையை சொல்லு அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா அங்கிருந்த பொண்ணுங்க எதுவும் புரியாம மேம் 5000 தான் மேம் அப்படின்னு சொல்றாங்க. என்னமோ உங்க பாய் ஃப்ரெண்ட் கடையே வாங்குவன் பேசினாரு இப்ப மட்டும் காசு கொடுக்கலன்னா போலீஸ்க்கு நாங்க கால் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது இது எல்லாத்தையுமே அந்த ரவுடி பொண்ணு கேட்டுட்டு இருந்திருக்காங்க போல. அவங்க கிட்ட அந்த ரவுடி பொண்ணு என்ன சொல்றாங்கன்னா அந்த பொண்ணு போக்க விடுங்க அந்த பொண்ணு வாங்கின ஷூக்கு நானே பே பண்ணிடுறேன்னு சொல்றாங்க. அண்ட் இதோட இந்த டிராமாவுடைய 5th எபிசோட முடியுது. அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல பாக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்தாதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும்.